சிக்கன் வெள்ளை குருமா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து சில்லி பவுடர்லாம் சேர்க்காம, தக்காளி பழம் சேர்க்காமல், தேங்காய் சேர்க்காமல் இது ஒரு கிரேவி மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்க்கும்போது சிக்கன், அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், இந்த ரெண்டையும் தான் நம்ம வந்து ஒரு பேஸ்ட் பண்ணி ஃபர்ஸ்ட்ல அது எண்ணெயில் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். அந்த பேஸ்ட்டை அதில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு சிக்கனை ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அது ஒரு 5 மினிட்ஸ் அந்த சிக்கன் பேஸ்ட்டு, சிக்கன் அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் பேஸ்ட்டில் அந்த சிக்கன் நல்லா குக் ஆகணும். 5 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சுக்கணும். அண்ட் தென் அதில் வந்து பெப்பர் பவுடர், அதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட் நம்ம மேக் பண்ணிக்கணும். கசகசா, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பாதாம், முந்திரி இதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி நம்ம அதை மேக் பண்ணி அந்த பேஸ்ட்டை அதோட ஆட் பண்ணி நம்ம உப்பு போட்டு அது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் மூடி வச்சு அது நல்லா குக் ஆயிரும். அந்த பேஸ்ட் ஆட் பண்ணுறதுக்கு முடி நம்ம வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கனை ஒரு 50 கிராம் கர்டு கொஞ்சம் புளிச்ச தயிர் தான் நம்ம நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து நம்ம அதில் வந்து டொமேட்டோலாம் ஆட் பண்ணலை. ஸோ அந்த மாதிரி புளிச்ச தயிரை கொஞ்சம் ஆட் பண்ணி அதையும் சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த லாஸ்ட்டில் அந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணி 5 மினிட்ஸ் மூடி வச்சா நல்ல ஒரு சுவையான நம்மளுக்கு சிக்கன் வெள்ளை குருமா இருக்கும். இது வந்து சப்பாத்தி, புல்கா ரொட்டி, நான் எல்லாத்துக்குமே நம்ம வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் வெள்ளை குருமா நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் பேன் வச்சாச்சு. நான் வந்து கோகனட் ஆயில் எடுத்திருக்கேன். இந்த குருமாவுக்கு கோகனட் தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. ஒரே ஒரு பேலீஃப் போட்டிருக்கேன். ஒரு சின்ன பட்டையை நான் வந்து உடச்சி சேர்த்துருக்கேன். ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்டார் அனிஸ் சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் வந்து ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து ஒரு அந்த காரத்துக்கு தக்க, இதுக்கு வந்து மிளகாத்தூள் நம்ம எதுவும் சேர்க்க தேவையில்லை. பச்சை மிளகாவுடைய காரம் தான், ஏன்னா வந்து இது வெள்ளை குருமா. ஸோ அதனால் பச்சை மிளகா தான் நம்ம போட்டுக்கணும். அதை வந்து நான் நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு வெங்காயம் ப்ளஸ் பச்சை மிளகாய் நான் அரைச்சி எடுத்துருக்கேன். இதை வந்து நல்லா எண்ணெயில் அப்படி நல்லா வணக்கணும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர், ட்ரான்ஸ்பரண்ட் கலர் வர வரைக்கும் நம்ம வந்து அதை நல்லா வணக்குவோம். அப்போ தான் இந்த இதுக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு தேவையான 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். நிறையா இதுக்கு குருமாவுக்கு வந்து நிறையா இஞ்சி பூண்டு நம்ம சேர்க்கக்கூடாது. இதையும் சேர்த்து நல்லா அந்த பச்சை வாசனை நல்லா போக வரைக்கும், அந்த வெங்காயத்தோட வாசனை போக வரைக்கும் நல்லா வணக்கிட்டே இருப்போம். நான் வந்து இந்த வெங்காயம் வந்து 1/2 கிலோ சிக்கனுக்கு நான் அந்த வெங்காயம் இந்த அளவு குவான்டிட்டி நான் எடுத்து அரைச்சிருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நான் நல்லா கழுவி, ஏன்னா இதில் வந்து நம்ம மஞ்சள் தூள்லாம் சேர்க்கக்கூடாது. ஸோ வந்து நான் அதுலேயே வினிகர், உப்பு, மஞ்சள்லாம் போட்டு நல்லா கழுவி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம போட்டதுக்கு இதுக்கும் நல்லா சுருளை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னால் அதை இதில் சேர்த்துக்கலாம். நான் போன்லெஸ் எடுக்கலை, போனோடு இருக்கிற சிக்கன் தான் நான் சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் அந்த குருமாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒரு 5 மினிட்ஸ் இந்த எண்ணெயிலே அது வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு அதை நம்ம வந்து வதக்கணும். அப்போ தான் அதோடைய ஜூஸ்லாம் உள்ளே இருக்கும். வெளியே ஒரு ஒயிட் கோட் மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த ஜூஸ்லாம் உள்ளே நல்லாயிருக்கும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கலாம். ஒயிட் பெப்பர் பவுடர் தான் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து பிளாக் பெப்பர் பவுடர் தான் நான் சேர்த்துருக்கேன். இது 5 மினிட்ஸ் நம்மளுக்கு குக் ஆகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுப்போம். இந்த மீன் டைம் நம்ம வந்து ஒரு பேஸ்ட், நம்ம வந்து இதுக்கு வந்து தக்காளியோ தேங்காயோ ஏதோ சேர்க்கலை. ஸோ வந்து ஒரு பேஸ்ட் நான் மேக் பண்ணியிருக்கேன். என்னென்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, ஒரு 10 கேஷ்யூநட்ஸ், ஒரு 10 ஆல்மண்ட் பாதாம், இவ்வளோத்தையும் கொஞ்சம் சுடுதண்ணியில் நான் லைட்டாக ஊற வச்சு அதோ அரைக்கும்போது ஒரு சின்ன சைஸ் பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், அப்புறம் ஒரு கல்பாசி, கருப்பு கலரில் இருக்கல கல்பாசி, அதில் ஒரு சின்ன பீஸ் இவ்வளோ போட்டு நான் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்.
இதை வச்சுப்போம். 5 minutes கழித்து நம்ம இதை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 5 minutes அந்த சிக்கனை நம்ம வந்து அந்த எண்ணெயில் நல்லா குக் பண்ண வச்சுருவோம். இந்த மாதிரி ஒயிட்டாக மேலே ஒரு கோட்டு மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிடும். இப்போ வந்து நான் ஒரு 50 gram தயிர் எடுத்திருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் புளிச்ச தயிர்னாலும் அதுக்கு நல்லா டேஸ்டாக தான் இருக்கும். இதை கலந்துக்கலாம். இந்த வெள்ளை குருமா வந்து சப்பாத்தி, நான், பரோட்டா, புல்கா, ரொட்டி எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நான் அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன். இந்த கசகசா, சோம்பு, எல்லாம் கேஷ்யூ நட்ஸ், பாதாம் அரைச்சி அந்த பேஸ்ட்டையும் இதோடு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றாமல் ஒரு 5 minutes இந்த இதிலே அது வேகிறதுக்கு நம்ம மூடி வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 5 minutes நம்ம மூடி வச்சுப்போம். இப்போ அதுக்கு அந்த பேஸ்ட்டெல்லாம் நம்ம ஆட் பண்ணி 5 minutes ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நிறைய நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. குருமா கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் அந்த மிக்சி ஜாரில் அரைச்சி அந்த தண்ணியோடு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். சிக்கன் வந்து ஈஸியாக சீக்கிரத்தில் குக் ஆகிடும், அதனால் ரொம்ப நேரம் நம்ம அதையும் வைக்க தேவையில்லை. நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு காரம், அந்த பச்சை மிளகாத்தோட காரம் தான் கூட கொஞ்சம் வேணும். காரம் அப்படின்னா கொஞ்சம் பெப்பர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் நம்ம ஆட் பண்ணக்கூடாது, நல்லா இருக்காது, கலர் மாறிடும். ஸோ இப்படி வச்சு இந்த அளவு போதும் திக்னஸ்ஸு. மீடியம் ஃப்ளேமில் திருப்பி ஒரு 5 minutes நம்ம மூடி வைக்கலாம். இடையிட நீங்கள் கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. நம்ம அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணி திருப்பி ஒரு 5 minutes நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சுருந்தோம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் அதெல்லாம் நல்லா கிரேவி, நல்லா திக்கு ஒரு கிரேவி மாதிரி நம்மளுக்கு கிடச்சிட்டு. இதுதான் சப்பாத்தி, புல்கா ரொட்டி, நான், பரோட்டா எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப காரம் இல்லாமல் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இந்த அளவு கன்சிஸ்டன்சி, இந்த அளவு திக்னஸ் இருக்கும்போது நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லியில் இருந்தால் மேலே தூவிக்கோங்க. இன்றைக்கி என்கிட்ட இல்லை, ஸோ அதனால் நான் தூவலை. இதை வந்து நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காணிக்கிறேன். இப்பொழுது சுவையாக சிக்கன் வெள்ளை குருமா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் நம்மளுக்கு, நல்லா அந்த நம்ம கேஷ்யூ நட்ஸ், அல்மண்ட், கஸ்கஸ் எல்லாம் சேர்த்துருக்கனால நல்லா ரிச்சாக இருக்கும். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், உங்கள் ஜெயா ஜஸ்டின்.